மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. சாமிநாதன், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கு, எதெல்லாம் இந்த முறை பேசு பொருளாக இருக்கும், ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டு களத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து மோடி எதிர்ப்பு கடுமையான அளவுக்கு இருந்துச்சு, அது முற்றிலுமா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மோடி எதிர்ப்பு அந்த 2014 தேர்தல் நேரத்துல இவர் ஜெயலலிதா கூட மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டுதான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படியான ஒரு பயணத்துல தொடங்கின அந்த அலை வந்து இன்னைக்கு பெரும்பகுதி மக்கள் கிட்ட மோடி எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த மோடி எதிர்ப்புங்கிறது அலை வந்து இப்ப எப்படியா மாறி இருக்குன்னா, மோடியை எதிர்க்கிறது சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமாகவும், பெரும்பான்மை சமூகத்துல கொஞ்சம் குறைவாகவும் மாறி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம களத்துல இருந்து பாக்குறப்ப, பல மாவட்டங்கள்ல பாக்குறப்ப தோற்றம் அளிக்குது. இன்னொன்னு வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, இது அம்மா ஸ்கீமு, இது கலைஞர் ஸ்கீமு அப்படின்னு மக்கள், எளிமையான மக்கள் சொல்லுவாங்க சில ஸ்கீம்களை. இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டுற திட்டத்தை வந்து மோடி ஸ்கீம்ல வீட்டுக்கு அப்ளை பண்ண வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மோடி ஸ்கீம்ல உள்ள போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசு பொருள் மக்கள் கிட்ட இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சோ கடுமையான ஒரு மோடி எதிர்ப்பு அலை வந்து முந்தைய காலங்கள் அளவுக்கு இப்ப இல்ல அப்படிங்கறதான் நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல தமிழகம் முன்வைக்கக்கூடிய இந்த ஒரு திராவிட இடத்துக்கு நகர்த்துறது இருக்குல்ல, மோடி எதிர்ப்பு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்ற இடத்துக்கு பாஜகவுடைய செயல்பாடுகள், மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து இங்க வர்றது, பிரதமர் இங்க வர்றது அப்படின்ற செயல்பாடுகள், பாஜகவுடைய செயல்பாடுகள் அப்படின்னு அளவிடணுமா, இல்ல இங்க இருக்கக்கூடிய கட்சிகளே பாஜக எதிர்ப்பு அந்த அளவு கூர்மைப்படுத்தல அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்ல ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்ததனுடைய வெளிப்பாடா அதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பாஜகவினுடைய செயல்பாடுகள்ங்கிறத விட அவங்களுடைய திட்டங்கள் ஓரளவு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதாவது ஒரு மாநகராட்சியில வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு சாதாரண சில ஸ்கீம்ஸ்களுக்கு கூட, ஒரு சாதாரண ஒரு கடை வைத்திருக்கக்கூடிய தொழிலாளி கூட இன்னைக்கு பிரதமர் ஸ்கீம்ல எனக்கு இந்த லோன் கிடைச்சிச்சு, முத்ரா கடன் கிடைச்சிச்சு அப்படின்லாம் பேசக்கூடிய கல்ச்சர் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுக்கு மாற்றா இன்னைக்கு திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக எதிர்க்கல, அவங்களை பெருசாக எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. சோ அதிமுக தன்னைத்தானே பலவீனப்படுத்திக்கிறதுனால ஒரு எதிர்கட்சி பிம்பம் பாஜக மேல போய் விடுது. அதிமுக என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த நொடி வரையும் மோடி அவர்களும் இங்க வருகிற பொழுது அதிமுகவை விமர்சிக்க மாட்டாரு, பதிலுக்கு அதிமுகவும் மோடியை விமர்சிக்க மாட்டது. அதாவது எதிரிய அடிச்சடிக்கலாம், இவர் அணைத்து அடிக்கக்கூடிய விதத்துல அதிமுகவை ஒரு வகையில அடைச்சுக்கிட்டே அந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி பாஜகவை நிறுவுறாங்க. அதை உள்வாங்கிக்காத அதிமுக தொடர்ந்து இவங்களை எதிர்க்காம இருக்கக்கூடிய எதிர் அரசியல் செய்யாததுனால அரசியல் களம் எப்படி மாறுதுன்னா, இந்த 2000 தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2014 மோடியா இந்த லேடியா அப்படின்னு எப்படி ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்களோ, அதே மாதிரி திராவிட மாடலா மோடி மாடலான்னு கேட்கக்கூடிய அரசியலை நோக்கி களம் மாறும். அதனால பாஜக இங்க கொஞ்சம் எழுச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தருது. ஆனா அது பெரிய ஓட் பேங்க். ஏன் திராவிட மாடல்னு சொல்லிட்டு அதிமுக மட்டும் வெளியெடுத்துட்டீங்க? இல்ல, அதிமுக வந்து அந்த திராவிட மாடல்ல ரொம்ப ஆக்டிவான ஒரு குரல் கொடுக்க, அவங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பேச போறோம் இந்த தேர்தல் அப்படிங்கிறாங்க அதிமுக. அதிமுக அவருடைய சீனியர்கள் பலர்கிட்ட பேசுறப்ப, இந்த தேர்தலில் எதை நோக்கி பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னு கேட்டா, மோடி எதிர்த்து பிரச்சாரம் இல்ல, அவங்க வந்து மாநில வளர்ச்சியை நோக்கி பேசுவோம், மாநிலத்தின் உரிமைகளை கேட்போம். அப்ப மாநில உரிமை யாருக்கிட்ட கேட்க போறாங்கிற கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்ல. மாநில உரிமைகளை மீட்கிறதுங்கிறது ஒரு மத்திய அரசிடம் வரி பகிர்வு கேட்கறதா இருக்கலாம், நிதிகளை கேட்கறதா இருக்கலாம், இதெல்லாம் தானே மாநில உரிமைகள்ல உள்ளடங்குற பதமா இருக்கும். சோ அவங்க அந்த அந்த பதத்துக்குள்ள அவங்க களமாடாதப்ப அவங்கள அது பலவீனப்படுத்தும், பாஜகவை பலப்படாது. அதிமுக வாக்குகளை மொத்தமா பாஜக எடுத்துரும், அதை விட பெரிய கட்சியா வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. மக்களுடைய கவனத்தை எதிர்கட்சியா பாஜக கொஞ்சம் மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு எதிர்கட்சியா மக்கள் மன்றத்துக்கிட்ட தொடர்ந்து முன்னகர்ந்து போறதுக்கான வாய்ப்பை அதிமுக வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத. மாடல் சார்ந்ததா இருக்காது, பாஜக மாடல் வெர்சஸ் திராவிட மாடல்னு மாடல் சார்ந்ததா இருக்கா, இல்ல திரு மோடி வெர்சஸ் திரு ஸ்டாலின் ஆளுமை சார்ந்ததா இருக்கு, அங்க மோடியா லேடியான்னு சொன்ன மாதிரி ஆளுமை சார்ந்ததா மாறி? நிச்சயமா ஆளுமை சார்ந்த அரசியல் அது மாறல, அதுதான் அதுல வந்து நான் அப்படிதான் உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா ஆளுமை சார்ந்த அரசியல இல்லாம, ஏன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தொடர்ந்து திராவிட மாடல் தான் ஒரு களத்தை கொண்டு போய் நிறுத்துறாங்க. நானும் அவர்தான் கேட்கல, ஆனா ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் மீண்டும் மோடியா இந்த லேடியான்னு கேட்டதுனால அந்த அரசியல் எடுபட்டுச்சு. அதனுடைய நீட்சி நம்ம எப்படி பாக்கலாம்னா சார், 2014 தேர்தல் முடிவுல மோடியா இந்த லேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து பேசினாங்க. பாஜக கூட்டணிக்கு 2 கிடைச்சிச்சு, 37 தொகுதிகளை அதிமுக தனிச்சு நின்றே எடுத்தாங்க. அப்ப அங்க திமுக ஏன் வேலை இல்லாம களம் இல்லாம ஆகி போச்சுன்னா, மோடியா இந்த லேடியான்னு மக்கள் மனசுலயும் ஒரு எண்ண ஓட்டத்தை அவங்க விதைச்சிட்டாங்க.
அதைத்தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வர்றப்பையும் திமுகவை வீழ்த்துவேன் திமுகவை வீழ்த்துவேன் தொடர்ந்து பேசுறாரு. திமுக துடை தெரியப்படுங்கிறாரு. அப்ப அதிமுக ஆட்டத்திலேயே இல்லாத மாதிரியான ஒரு பிம்பத்தை பிரதமர் கட்டமைக்கிறாரு. அதிமுகவும் அமைதியா அதை ரசிக்கிறாங்க அல்லது வேடிக்கை பாக்குறாங்கிறதான். தென் மாநிலங்கள்ல எப்படி இருக்கு, வட மாநிலங்கள்ல எப்படி இருக்கும் இந்த முறை ஓட்டிங் பேட்டர்ன்? இல்ல, வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு அந்த நீங்க முதல்ல குறிப்பிட்டதை போல அந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டினது அங்க அரசியலுக்கு எடுபடும். அங்க வந்து இந்துத்துவ வாக்கு வங்கியை அவங்களால எடுக்க முடியும். நம்ம தமிழகம் என்று சொல்வது நம்ம ராமரை வணங்குறோம், ராமரை மதிக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு குலசாமி இருக்கு, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிறுதெய்வ வழிபாடு இருக்கு, ஒவ்வொரு ஊர்களையும் அம்மன் கோயில் இருக்கு. அதை வரைக்கும் அந்த பாஜக ரூட் லெவல்ல ஒர்க் பண்றத திராவிட இயக்கங்கள் செய்ய தவறாங்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா இந்த அம்மன் கோயில்கள்ல கூட அயோத்தியில ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் சமூகங்கள் வாரி அதாவது அந்தந்த ஜாதி பிரதிநிதித்துவங்களை கூப்பிட்டு உங்க ஊர்ல அந்த நேரத்துல ராம நம்ம ஜெபமி பாடுங்க, ராம கீர்த்தனங்கள் பாடுங்கன்னு சொல்லி அவங்க அரசியல் களமா அழகா கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனா திராவிட இயக்கங்கள் வந்து அந்த மாதிரியான சில விஷயங்களை தவற விடுறது பாஜகவுக்கு ரொம்ப பிளஸ் அமையுது. இன்னொன்னு, வட இந்தியால அந்த அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் எதிரொலிக்கலாம், ஆனா தென்னிந்தியால அதையெல்லாம் வைத்து வாக்கு இருக்காதுங்கிறதா தான் நான் சொல்லுவாங்க. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.